ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஆட்டோமொபைல் லவர்ஸ். நம்ம இந்தியன் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரான பஜாஜ் அவங்களுடைய என்ட்ரி லெவல் கம்யூட்டர் மோட்டர் சைக்கிள் அதாவது பஜாஜ் பிளாட்டினா 100 கிக் ஸ்டார்ட்டை வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மேலும் பஜாஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 51,000 ரூபாய்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரூம் ப்ரைஸ் வந்து நிர்ணயிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கண்ட்ரியில் மைலேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக நிறைய மோட்டர் சைக்கிள்ஸ் லான்ச் ஆகிட்டு இருந்தாலும் அப்கமிங்கில் இருந்தாலுமே கூட மைலேஜுக்காகவே வந்து நிறைய பீப்புள்ஸ் ஷாக் அப்சர்வர் லாங் ரைடுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்றாங்க. இது பின்னாடி இருக்கக்கூடிய ஷாக் அப்சர்வர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிங் ஆன் ஸ்பிரிங் நைட்ராக்ஸ் சஸ்பென்ஷனா இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு 100cc மோட்டர் சைக்கிளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு குவில்டட் சீட் கொடுத்துருக்காங்க, ஸோ நல்ல கம்ஃபர்டா இருக்கும் ரைடர் அஸ் வெல் அஸ் பில்லியனுக்கும். அதே மாதிரி ஒரு விண்ட் பிளாஸ்ட் வந்து கவர் பண்ற மாதிரி ஒரு நக்கல் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 100cc இது ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதோட சைட் மிரர்ஸ் அதே மாதிரி இதோட இண்டிகேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூலி மேட் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் கொஞ்சம் அப்பீலிங்கா இருக்கு. இதன் கூடவே நல்ல ஒரு டேங்க் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்க்ராச்சஸ் எல்லாமே வந்து இதை அவாய்ட் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு வைட் ரேஞ்சில் ஒரு ஃபுட் பேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டினாவை ஒரு லாங் ரைடு கூட நீங்கள் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. லாங் ரைடு இன் த சென்ஸ் சில பேர் ஒரு நாளைக்கு சிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 50-70 கிலோமீட்டர் கூட ஓட்டுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் நல்ல ஒரு ரைடிங் குவாலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கதா பஜாஜ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய எல்இடி டிஆர்எல்ஸ் ஓவரால் கம்போஷர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு 100cc மோட்டர் சைக்கிளுக்கு என்ன இருக்கணுமோ அது எல்லாமே இந்த கேஎஸ் 100ல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பிளாட்டினா 100 KS பவர் பண்ணக்கூடியது ஒரு 102cc என்ஜின், ஒரு ஏர் கூல்ட் என்ஜின் தான். இது வந்து ஒரு சிங்கிள் ஓஷன் கேம்ஷாஃப்ட் கொண்டது. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பிஹெச்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.5 BHP. மேக்ஸிமம் நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 8.34 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது அட் 5500 RPM. ஒரு 4-speed கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் தான் வந்து இது வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இதோட ஓவரால் வெயிட் பார்க்கும்போது இது ஒரு 117 கிலோமீட்டர் வருது. அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் வந்து வருது. பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு ட்ரம் பிரேக் தான். ஃப்ரண்ட் இருக்கக்கூடியது ஒரு 130mm ட்ரம்மாவும் ரியர் இருக்கக்கூடியது ஒரு 110mm ட்ரம்மாவும் இருக்கு. இது வந்து ஒரு காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் பேட்டர்ன் தான் வந்து ஒர்க் பண்ணுது. இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த பிளாட்டினா ரேஞ்ச் ஆஃப் மோட்டர் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72 லட்சம் மோட்டர் சைக்கிள் வந்து விற்றுருக்காங்க கடந்த ஒரு 15 வருஷத்தில். அப்போ எந்த அளவுக்கு வந்து கம்ப்யூட்டர் செக்மெண்ட்ல பஜாஜ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல்டை பிடிச்சிருக்காங்கிறது நமக்கே தெரியுது. மேலும் இது ஒரு 50,000 ரூபாய் ரேஞ்சிலேயே வந்து வச்சிருக்கும் போது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பஜாஜால் அட்ராக்ட் பண்ண முடியும். மேலும் ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் கண்டிப்பா பிளட்டினா ஒரு மெம்பர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்கக்கூடிய பிளட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்த்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கூட கொடுக்குறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இருக்குன்னு சொல்லிட்டு சில ஷோரூம்ஸ்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஆட்டோமொபைல் லவர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ கிளப் சேனலில் இணைய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.